ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். நம்ம ப்ரீவியஸாக ஒரு 100 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது ப்ரீவியஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கு டிடிஎஸ் மோட்டிவேஷன் ஒரு எப்பி குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கும் தெரியும். இந்த சேலஞ்சில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ் இல்லாமல் இது ஃபேட் லாஸ் சேலஞ்ச். ஃபேட்டையும் நிறைய பேர் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் இனிமேட்டு வரப்போகுது. இப்போ இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, இது வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியலையோ இந்த வீடியோ பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணணும்னு சொல்லி நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை காமிச்சிருந்தோம். அவரை தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவர் இந்த 100 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த 100 days என்னென்ன பெனிஃபிட் வந்தது, அவர் எப்படி இந்த 100 days சேலஞ்சை கடந்து வந்தாருன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகப், அவர் என்னென்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரிஞ்சிருக்கோம் யார் வந்திருக்கிறதுன்னு. நம்ம ராம் ப்ரோ தான். ஸோ ஹாய் ராம். ஹாய் விஜய், நல்லா இருக்கேன். விஜய் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கிரேட். ஸோ இந்த 100 days சேலஞ்ச் உங்களுக்கு எப்படி போச்சு, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரியாதவங்களுக்கு நீங்களே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இந்த 100 days சேலஞ்சு பேரே 100 days சேலஞ்சில் ரொம்ப சேலஞ்சிங்கான டேஸ் தான். ஓகே. ஆக்சுவலி எவ்ரி டே எல்லா ஒரு நாளும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது விஜய், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இனிஷியலாக வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நீங்கள் உங்களோட வீடியோஸை பார்க்க 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 நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண திருப்பி அது அந்த கஷ்டம் தெரியாமல் போயிட்டு போச்சு, அந்த கஷ்டம் அந்த டிஃபிகல்ட்டி தெரியாமல் போச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலி ஸோ பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, காரணத்துக்கோசம் நீங்கள் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க? அஷ்யூஷ், நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். மெயின் ரீசன் அந்த 26 இயர்ஸ் 27 இயர்ஸில் நான் என்னோட காலை நான் இழந்தப்போ, ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் காலை நான் இழந்தப்போ, ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறமே வந்து என்னோட வெயிட் வந்து கிடுகிடுகிடுன்னு ஏறிச்சு. ஆக்சுவலி ஸ்டெராய்ட்ஸ், மெடிசன்ஸ், நிறைய ஃப்ளோ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஆக்டிவிட்டி, என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச பேர் என்ன ஆயிடுச்சு, வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப நான் ஆக்டிவாக இருக்கும்போது அப்போ நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலாக அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாமே என்னோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102-103 kgs வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆஃப்டர் மை ஆக்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட 103-104 kg வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மூவ்மெண்ட், கால் போட்டு கொஞ்சம் வெளியே மூவ்மெண்ட் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் குறைஞ்சி ஒரு 94-95 வரைக்கும் வந்துருச்சு வெயிட்டு. வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆனால் 94 ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆமாம் 94 என்னோட ஹைட்டுக்கு வந்து 175 cm இருப்பேன். என்னோட ஹைட்டுக்கு வந்து 95 kgs வந்து இட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான வெயிட். ஆமாம் ஆமாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, 20 kgs மேலே எக்ஸ்ட்ரா இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷன்லேயே எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அது ரொம்ப முக்கியமாக நான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா டிப்ரெஷனில் தான் எனக்கு ஜாஸ்தி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்சுவலி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பீங்க. ஸோ டிப்ரெஷன் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ ஒரு லெவலில் போகும்போது கண்ட்ரோலே இல்லை, எனக்கே ஹோப்பே இல்லை. ஆக்சுவலி என்னடா அது, கால் போயிடுச்சு, ஹெல்மெட் நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், உன் ஃபேமிலியை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ரஸ் போயிட்டே இருந்தது. ஸோ என்னோட ஆஃப்டர் மை ஆக்சிடெண்ட் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ், இப்போது என்னோட ஏஜ் 41, 41 ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நான் உங்கள் ஒரு 6-7 months முன்னாடி எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்மளோட தமிழ் டயட் ஸ்டூடியோட யூடியூப் சேனல்.
பண்ணுறதெல்லாம் உண்மை கிடையாது. அது ரொம்ப என்ன ரொம்ப டு பி வெரி ஹானஸ்ட்டுங்க, ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஆக்சுவலி உங்களோட வெயிட்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது எனக்கு. என்ன எப்படி இவர் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணார்? அப்போது ஐ டுக் தி சேலஞ்ச் மை செல்ஃப். அப்போ நான் அப்போ தான் நான் பிலீவ் என்ன நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். அது உங்கள் வீடியோஸ் மூலிமா தான் எனக்கு அது ஒரு என்னன்னா நானும் அதே தான் சொல்லுவேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். எக்ஸாக்ட்லி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கவங்களை எப்படி கேவலமாக பேசுவாங்கன்றது வந்து அதில் அந்த குண்டா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறாங்க இன்ஸ்டாவில் தான், நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் போயிட்டேன் இந்த வெயிட் லாஸ் அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. தான் உயிரை வந்து மாய்ச்சிக்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு 3 மாதமோ 4 மாதமோ வந்து நம்ம செல்ஃபாக அனலைஸ் பண்ணி என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், ஏன் வந்து வெயிட் ஆனோம் அப்படின்றத பண்ணாலே எல்லாரும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த 100 டேஸில் அதை பல பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் ஏதாவது கொஞ்சம். நீங்கள் இந்த 100 டேஸில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? 100 டேஸ் சேலஞ்சில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட விஷயம் வந்து கன்சிஸ்டன்சிங்க. நான் ரொம்ப வீக் அதில். ஆக்சுவலி எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அது வந்து நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எடுத்தது சக்ஸஸ்ன்னு சொல்கிறத விட இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்ல ரிசல்ட் கொடுத்தது வந்து எனக்கு வெயிட் லாஸுங்க. நம்ம வாக்கிங், டயட், எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த 100 டேஸில் நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அது நம்ம இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட நான் இந்த 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் 94 kgs இருந்தேங்க. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 77.5 kilos இருக்கேன். ஆல்மோஸ்ட் 17 kilo குறைச்சிருக்கேங்க. 17 kgs இந்த 6 மந்த்ஸ். நார்மலாக வந்து நிறைய பேரால் வந்து ஒரு ஒரே மாதத்தும் 1.5 மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறாங்க, 5 கிலோ குறைக்கிறாங்க. பட் எனக்கு ரொம்ப சேலஞ்ச் விஜய். ஆக்சுவலி எனக்கு நான் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கணும். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார், வந்து நம்ம சேலஞ்சஸ்லாம் கொடுப்போம், 10,000 ஸ்டெப் சேலஞ்சஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த 10,000 ஸ்டெப்பை நான் ஒரு வாட்டியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆவேன்னு சொல்லி அதுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிங்க. அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் ஆக்சுவலி 6 மந்த்ஸ் நான் அந்த 10,000 ஸ்டெப்ஸ்க்காக ட்ரை பண்ணேங்க. அப்போ நான் வந்து எல்லாரும் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எஃபி குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் எஃபி குரூப்பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு வாட்டியும் அந்த டென் தௌசண்ட் வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிட்டே இருக்கும். ஆக்சுவலி என்னைக்கு இந்த 10,000 ஸ்டெப்பை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்? ஆனால் டு பி வெரி ஹானஸ்ட், உண்மையாக சொல்லணும்னா என்னால் அது பண்ண முடியாதுங்க. எல்லாராலையும் டெய்லி பண்ணுற மாதிரி அந்த 10,000 ஸ்டெப்ஸ் பண்ண முடியாது விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கர சேலஞ்சு. ஏன்னா என்னால் 5,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே என்னால் வாக் பண்ண முடியாது. ரொம்ப கால் பெயின் வந்துடும், சம்டைம்ஸ் நிறைய வாட்டி ப்ளீடிங் ஆகிருக்கு. அதனால் வந்து நான் நிறைய வாட்டி அதை கைவிட்டுருக்கேன். ஆக்சுவலி அதை வந்து நான் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த 10,000 6,000 ஆக்கினேன், 7,000 ஆக்கினேன், 8,000. எப்போ நான் 7,000 க்ராஸ் பண்ணணும் அப்போவே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரே ஒரு நாள் 10,000 ஸ்டெப்பை டச் பண்ணியாவது செஞ்சு, எப்படியாவது ஒரு நாள் டச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒன் டே அந்த ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் அந்த 10,000 ஸ்டெப்பை வந்து ஒன் டே நான் டச் பண்ணாங்க. ஓகே சார், இப்போ குண்டாக இருக்கும்போது நம்மளை சாதாரணமாகவே வந்து எல்லோரும் வந்து காயப்படுத்துவாங்க, பின்னாடி பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் உங்களை யாருன்னா இப்போ நீங்கள் நடக்கிறதும் ஒரு மாதிரி நடப்பீங்க, வெளியில் தெரியாது. ஆமாம், கரெக்ட். எல்லாருக்கும் தெரியாது இல்லையா, நீங்கள் சொன்னால்தான் தெரியும். இல்லைனா டக்குன்னு பார்க்குறவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காயப்படுது? பாடி, எஸ் பாடி ஷேமிங் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, எனக்கு எனக்கு என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் வந்து என் மேலே பரிதாபப்பட்டிருக்காங்க. ஓகே, மேலே என் மேலே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டிருக்கேன். பட் தெரியாத ஆளுங்க வந்து நிறைய பேருக்கு, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதவங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நான் டெய்லி வாக்கிங் போவேன். ஓகேங்களா, டெய்லி ஜாக்கிங் போவேன். நான் மட்டுமே ஜாக்கிங் பண்ணும்போது நான் கொஞ்சம் தாங்கி தான் ஜாக்கிங் பண்ணுவேன். ஜாக்கிங் பண்ணும்போது ஒரு சில பேரில் ஒரு சின்ன ஒரு மிட் ஏஜ் பசங்க எல்லாம் வந்து என்னை பார்த்து அவங்களும் அதே மாதிரி ஜாக் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் பார்த்துட்டு கோவப்பட மாட்டேன், சிரிச்சுட்டு போயிடுவேன். ஆக்சுவலி சரி கிண்டல் பண்ணுறானுங்க பசங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவேன். பட் ஆஃப்டர் தட் வந்து அது பழகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் என்னை, பெரியவங்களும் சரி நிறைய பேர் என்னை அங்கே நான் பண்ணுற வாக்கிங் பண்ணுற
பிளேஸ்லேயே என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னை எப்படி நீங்கள் ஜாக் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம 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 குரூப்லேயும் சரி, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், போலியோ அட்டாக் ஆன பீப்புள், கால் இழந்தவங்க, கை இழந்தவங்க, நிறைய பேருக்கு ஸ்பைனல் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இவங்க எல்லாராலேயும் ஒரு சர்ட்டன் லெவலுக்கு மேலே அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களே ஒரு தடையை போட்டுப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு பேரியர் இருக்கும். பர்டிகுலர்லி வந்து ஃபிசிக்கலி போலியோ அட்டாக் ஆன பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒபசிட்டியாக இருப்பாங்க, உடம்பு வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு ஏன் அப்படி ஜாஸ்தி இருக்குன்னா அவங்களோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்காது. ஓகே, எல்லாமே உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெயிட் லாஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் மனசில் வெயிட் லாஸ் பண்ணணும், அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கணுமே. ஏன்னா நல்லா தெரியும் அவங்க ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா அவங்களால இன்னும் நல்லா நடக்க முடியும். என்னோட வெயிட் லாஸ் வந்து ஒரு சின்ன லெசனாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ த தடைகளே கிடையாது, ஓகேங்களா? எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ என்னால் பண்ண முடியும்னா எல்லாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுதான் நான் என்னால் பண்ண முடிஞ்சது, எல்லாராலையும் பண்ண முடியும். என்னை விட நீங்கள் ஒரு பெரிய உதாரணம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் விஜய். இன்னும் உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேஜி குறைக்கணும்? எஸ், நான் என்னோட 70 kgs என்னோட ஐடியல் வெயிட் நான் டச் பண்ணணுங்க. அதுக்கு இன்னும் ஒரு 7 kgs இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏறிட்டு இருக்குது. ஒரு நாள் 78 காட்டும், ஒரு நாள் 77 வரும். பட் தட் இஸ் அது கூட உங்களோட வெயிட் லாஸ் தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. என்னடா ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் குறையுது அப்படின்னு பார்ப்பேன். அதனால வந்து என்னோட 70 kgs நான் குறைச்சிட்டு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நானும் மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணணும், கொஞ்சம் இன்னும் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து ஐ வாண்ட் டு வாக் ப்ராப்பர்லி, எனக்கு நான் நல்லா நடக்கணும், என்னோடய ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்கக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கும். அது வெயிட் லாஸ் குறைய 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 ஆசை ஜாஸ்தி வந்துருச்சு. ஆக்சுவலி ஸ்மார்ட்டாக இருக்கணும், நல்லா ஃபிசிக்ஸ். ஆமாம், நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க, என்ன இப்போ ஏஜி தெரியல உங்களுக்கு, ஒரு 10 வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு அதுவே ஒரு மோட்டிவேஷனாக மாறிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு போஸ்ட்டும் போடும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ அவங்க எல்லோரையுமே ரொம்ப ஃபுல் ஹார்ட்டடாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணும் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், நம்ம இன்னொருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணும் போது, இன்னொருத்தங்களை மோட்டிவேட் பண்ணும் போது நம்மளும் செல்ஃப் மோட்டிவேட் ஆகிறோம். கண்டிப்பாக நம்மளும் செல்ஃப் மோட்டிவேட்டர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி, நீங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. தனக்கு கிடைச்ச பலனை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறீங்க ஆக்சுவலி. அது ஒரு நல்ல விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு ஆக்சுவலி. ஸோ இதுதான் மெயின் ரீசன் சொல்லப்போனால், நான் இந்த 100 டேஸ் சேலஞ்ச்லேயும் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கான நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிட்டே இருக்குது. என்னோடய ஜேர்னி இந்த 100 டேஸ், இந்த நம்பர் தான் முடிஞ்சதே தவிர, பட் இது இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட முடிஞ்சல, மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றினா நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம நானும் அதை அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக கன்வே பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், எப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். டிடிஎஸ் மோட்டிவேஷன் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறாங்க அங்கே. உதாரணத்துக்கு இவரையே நீங்கள் அங்கே வந்தால் பார்க்கலாம், இவரோட போஸ்ட் நிறையா இருக்கும் நம்ம எப்பி குரூப்பில், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் அங்கே வந்து புதுசாக பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னாலும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ.